Hello friends, welcome to our channel Secret Recipe. In the channel, kellaru like pannunga, share pannunga, subscribe pannunga, kuda bell icon click pannunga so that enoda notifications ellame ungalku vandrum. Innikku nama seiyapora sweet recipe thengai barfi. Idhukku theviyana ingredients thengai, sakkara, nei, yelaka. தேங்காய் ஒரு கப் தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறதெல்லாம் நான் அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபி ஒயிட் கலராக வரும். இப்போ ஒரு நான் ஜார் ஒன்று எடுத்திருக்கேன், அதில் 3 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். ஏலக்காய் விதை எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் விதையை நம்ம பவுடர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். இப்போ ஏலக்காவை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாதை சாரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் மிக்சியில் போட்டு இதெல்லாமே துருவின மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இப்போ அந்த நெய்யில் நான் துருவி வச்சுருக்கிற தேங்காவை அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடும். அதுக்காக தான் நான் அந்த ப்ராசஸ் பண்ணுறேன். நெய்யில் வறுக்கும்போது தேங்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பர்ஃபி ஸ்மெல் சூப்பராக வரும். அதுக்காக தான் நான் அந்த தேங்காய் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணுறேன். அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ஏன்னா கலர் மாறிடும். ரொம்ப ஸ்லோவில் வச்சிங்கன்னா நமக்கு அந்த பர்ஃபி நல்ல பியோர் ஒயிட்டாக வரும். ஸோ அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நமக்கு அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 கப் தேங்காய்க்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். நான் அதை ஃபுல்லாக சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருந்ததை அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். தேங்காய் கொஞ்சம் வேகட்டும், அதுக்காக தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், நமக்கு பர்ஃபி கலர் மாறிடும். ஸோ இதை கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி இன்னி கொஞ்சம் இருக்குது, அது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ அது கூட நான் கொஞ்சம் நெய் விடுறேன். ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். ஸோ இதுக்கு செகண்ட் டைம் நான் கொஞ்சமாக தான் நெய் போட்டிருக்கேன். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது நமக்கு தேங்காயில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு, தேங்காயும் நல்லா வெந்துருச்சு. நமக்கு தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிருச்சு. இந்த பதத்துக்கு வந்தால் தான் நமக்கு தேங்காய் பர்ஃபி நல்லாயிருக்கும். அடுப்பு நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்ததுனால தேங்காய் கலர் மாறாமல் நல்லா ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 1 பிளேட் ஒன்று எடுத்திருக்கேன், அதில் நெய் கொஞ்சம் விடுறேன். விட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்மளோட தேங்காவை எடுத்து இந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரம்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அதை வந்து பீசஸாக போட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க. விட்டுட்டு அதை நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் அது பீசஸ் நல்லா வரும். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை நான் ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டியான டிஷ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா வரும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பாய் பாய்.